ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் மை ஓன் ட்ராமாவோட எபிசோட் 21 பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் நேமிங் இருக்காங்களே, அவங்க மூணு பேர் வந்து எங்க போறாங்கன்னா, நம்ம ஏமிங் இந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் ஏதாவது கடைக்கு தான் தேடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சேர்ந்து க்ளோஸா இருந்து வந்து பண்றதை வந்து நம்ம ஏமிங் பார்த்துட்டு இருக்கா. இங்க ஏமிங் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த பெயிண்டிங் யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவரும் அட்ரஸ் கொடுத்துடுறாரு. இங்க இவங்க எங்க போறாங்கன்னா, ஒரு மலை ஒரு காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு வீடு இருக்கு. அங்க பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து விளையாண்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து போலான்னு பாக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயிங்க பார்த்து பயந்து போயிடுறா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட போயிருக்கா. அவங்க அப்பா வந்து என்ன விஷயம்னு கேட்கும் போது, இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் பேச வந்திருக்கோம், அதனால சரி வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க பெயிண்டிங் இதை வச்சிருக்கீங்களே, இதால எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்க தான் இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சோம் அப்படின்ட்டு இவங்க பேசும்போது, இவ்வளோ ப்ராப்ளமா, ஆக்சுவலி என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட பொண்ணு இருக்காள், அவ எப்பவுமே வந்து அழுந்துகிட்டே இருப்பா, இந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே வந்து அழுகையே நிறுத்திட்டா, ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப காசு கொடுத்து இந்த பெயிண்டிங்கை வாங்கி வச்சிருந்தேன், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஏமிங் வந்து, ஓ அப்படியா அப்படின்னோடனே, ஆமா இந்த பெயிண்டிங் வந்து இவ பார்த்தோன்னே வந்து அழுவ மாட்டா, இவங்க அம்மா வந்து இவ பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இருக்கும் போது வந்து அழுவ மாட்டா, ஆனா நான் அவங்க அம்மா போனதுலேருந்து அண்ணிலேருந்து ரொம்ப அழுவா, அப்போ இந்த பெயிண்டிங்கை காமிச்சிருந்தா அமைதியாக இருந்தா, ஸோ அதனால தான் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் உங்களுக்கு நாளைக்கே இந்த பெயிண்டிங் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இங்கே நம்ம ஹீரோயிங்க கேமிங்க உட்காந்து பேசுகிறாங்க. நைட் ஆகுது, ஏன்னா ஸ்டே பண்ணுறாங்களா, அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுகிறாங்க. கேட்குறாங்க, நீ வந்து ஹீரோவோட செக்ரட்டரியாவா வேலை செஞ்சேன்னு? ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவோன்னே, ஓ அப்படியே சரி வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லுமா, ஆமாம் ஆமாம். ஆனால் வந்து என்னன்னு தெரில, ஹீரோவோட வேலை செய்யும் போது ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மேனு அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கொஞ்சம் பெருமையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹேமிங் கேட்டுருக்கா. இங்கே நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயிங் ஹீரோ நெக்ஸ்ட் ஏமிங் இங்கே மூணு பேர் போகிறதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு பூ எடுத்து நம்ம ஹீரோயிங்க்கும் ஏமிங்க்கும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒவ்வொரு பூவாக தரா. நம்ம ஹீரோயிங்கும் ரொம்ப நன்றி குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து அந்த பாப்பாவை வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவும் வந்து, அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பாப்பாவும் வந்து ஜாலியாக வந்து நம்ம ஹீரோயிங் கிட்டே பேசிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா வந்து செம்மையாக சந்தோஷப்படுறாரு. இங்கே நம்ம ஹீரோயிங் போகலான்னு பாவம் கரெக்டாக நம்ம சாங் வந்து, ஏன் நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, நான் எவ்வளோ பயந்து தெரியுமா, நான் கஷ்டப்பட்டுவான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியே எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கால அவதான் சொன்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சாங் வந்துட்டு பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஏதோ கடுப்பாயிருது. நம்ம ஹீரோயிங்க சாங்கு பேசுறதை பார்த்து, அப்போ சாங் வா போலான்னு நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவ வந்து என்னோட தான் வருவான்ட்டு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயிங் வந்து சாங்கோட போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயுக்கு வந்து அவ்வளோதான், ரொம்ப காண்டாயிருது. நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோவோட வராம சாங்கோட போறத பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோயிங்க சாங்கு பேசிட்டு வரமோ, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அந்த பெயிண்டிங்கால கொஞ்சம் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்து கொஞ்சம் கடுப்பாகி அப்படியே ரொம்ப மூட் ஆஃபில் வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஏமிங் வந்து நோட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே வந்து இந்த காப்பிரைட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனோன்னே, இந்த மாதிரி பரவாயில்ல நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்த ப்ராப்ளமே, இனிமேல் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ வந்து செம்ம காண்டாயிடுறாரா, ஸோ அதனால் வந்து அவரோட காண்டெலாம் தீக்கணுன்ட்டு அவர் ஃப்ரெண்டோட கேம் விளாண்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா ஆச்சு இவ்வளோ காண்டில் இருக்கேன்னோடனே, அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு, என்னாச்சு சொல்லு நான் ஃப்ரெண்டு தானேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு என்ன தெரியல, சாங்கையும் ஹீரோயிங்கையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கடுப்பாக வருதுன்னொன்னே, ஏய் எனக்கு அப்போவே தெரியும் உனக்கு ஹீரோயிங் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா எனக்கே தெரியல, எனக்கே அறியாமல் என்னமோ கோவம் வந்தது நேற்று அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, நீ கன்ஃபார்ம் ஹீரோயிங்கை லவ் பண்ணுற, ஸோ தயவு செஞ்சு நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு, இல்லை எனக்கு வந்து ஏமிங்கை வந்து கஷ்டப்பட விருப்பம் இல்லை அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம்
அப்படியே தூக்கத்திலே வந்து உளறாரு. இந்த மாதிரி என்னால் ஏம் இங்கே கஷ்டப்பட வைக்க முடியாது, ஐ காண்ட், என்னால் முடியாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து அதே முழும்பிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஏம் இங்கே இருக்காள் அதை பார்த்தோன்னே வந்து அவளுக்கு என்னமோ தோந்து நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஏமிங்கும் பேசுகிறாங்க. நம்ம ஏமிங் வந்து இந்த மாதிரி நீ டென்ஷனாக இருக்கல, நேற்றே டென்ஷனாக இருந்த, ஸோ நம்ம என்ன வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போகலாமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்கும்போது நம்ம ஏமிங்கிட்ட நம்ம ஹீரோ வந்தால் சரிவா போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னு இவங்க ரெண்டு பேர் வந்து ஜாலியாக அவங்களோட லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏமிங் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஹீரோ இங்கே தானே லவ் பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நீ ஹீரோயிங்க தான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் நேற்றே பார்த்தேன் சாங் வந்தோன்னு உன் ஃபேஸ் மாறிச்சு, தயவு செஞ்சு நீ சீக்கிரமாக போய் ப்ரப்போஸ் பண்ணிடு இல்லைன்னா உன்னோட வாய்ப்பு போயிடும் அப்படின்ட்டு நம்ம சாங் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறோம், என்னை பற்றி நினைக்கிறியா, ஆக்சுவலி நம்ம ட்ரை பண்ணலாம் தானே இந்த டேட்டு, ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்க சரியான பொண்ணு ஹீரோயின் தான், ஏன்னா நான் பார்த்தேன் ஹீரோயிங்கால உனக்கு வந்து எல்லாமே பண்ண முடியுது, ஸோ உனக்கு சரியான பொண்ணு ஹீரோயின் தான், உனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஸோ நீ வந்து டைம் முடிகிறதுக்குள்ள சீக்கிரமாக அவகிட்ட போய் வந்து உன்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொன்னேன். ஹீரோ வந்து அப்படியே வந்து கேட்டுட்டு ஆ கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஹீரோக்கான ஏதோ கில்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நீ அப்படின்னு இது பாரு என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு ஒரு இதுவும் இல்லை, நீ வந்து ஹீரோ எங்கே லவ் பண்ணுறல, ஸோ அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரப்போஸ் பண்ணிடு, இல்லை வேற யாராவது வந்து அவளை வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஏமிங் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறேன். நம்ம ஹீரோ சரி நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்றாரு. இங்கே நம்ம ஹீரோயிங்கோ சாங்கோ வந்து அவங்களோட காலேஜுக்கு வந்திருப்பாங்க, நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. அப்போது நம்ம சாங் வந்து சொல்கிறாரு, நீ அன்றைக்கி என்னோடய பர்த்டேக்கு ஒரு சிடி கொடுத்தல, அப்போ என்ன என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்தியானோனே ஆமாம் அப்படின்ட்டு அவங்க நம்ம ஹீரோயிங் சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாங் சொல்கிறாரு, இந்த மாதிரி நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப லவ் பண்ணோம், டேட் பண்ணோம், அண்ட் நாங்கள் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனோம், அங்கே போனால் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து காசு அவ்வளோவா என்னால் சம்பாதிக்க முடியல, நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் நிலமே வந்து அதாவது நாங்கள் ரிச், நாங்கள் வந்து பணக்காரங்களாக இல்லை ரொம்ப ஏழை அந்த மாதிரி ஆகிட்டோம் அங்கே போனோன்னே, ஆனால் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டானே, என்னை கழட்டி விட்டு ஒரு நல்ல பணக்காரனாக பார்த்து அவனோட சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டா, ஸோ அணிலேருந்து தான் வந்து நான் நினச்சேன் இந்த மாதிரி லவ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நம்ம சாங் சொல்கிறாரு. எனக்கு லவ்லலாம் வந்து நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எங்கள் சாங்கை வந்து கிளாஸ் ரூம்குள்ளாக போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ சாங் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் லவ்லலாம் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்தோன்னு தான் எனக்கு லவ்வில் நம்பிக்கை வந்தது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே இப்போ ப்ரப்போஸ் பண்ண வராரு. இந்த மாதிரி கேட்குறாரு, இந்த மாதிரி நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே இப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன சொன்ன தெரியாமன்ட்டு, ஐயோ என்ன வந்து ரிப்ளை பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து செம ஷாக்ல இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ் நம்மளோட செகண்ட் சேனலில் ஒரு புது ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அந்த ட்ராமாவும் வந்து செமையாக இருக்கு, ஸோ நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.